மரக்கறிகளின் விலைகளில் பாரிய மாற்றம். முல்லைத்தீவில் மூன்று ராணுவ அதிகாரிகள் மீது பாய்ந்தது அதிரடி நடவடிக்கை. இன்று வெளியாகவுள்ள உத்தியோகபூர்வ அறிவிப்பு. பாடசாலை சென்று சடலமாக திரும்பிய மாணவி, தாயார் கூறும் இறுதி நிமிடங்கள். கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. ஒமிக்ரோன் அச்சம், இலங்கைக்கு வராத ஆப்பிரிக்க நாட்டவர்கள். உணவகத்தினுள் நுழைந்த காவல்துறை அதிகாரி மூர்க்கத்தனமான தாக்குதல். கடந்த சில வாரங்களாக அதிகளவில் உயர்வடைந்திருந்த மரக்கறிகளின் விலைகள் தற்போது குறைவடைய ஆரம்பித்துள்ளன. தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் கரட், லேக்ஸ் மற்றும் போஞ்சி ஆகிய மொத்த விலையின் கிலோ 150 முதல் 200 வரை விற்பனை செய்யப்படுகின்றன. கெப்படிபுல நுவரலியா பொருளாதார மத்திய நிலையங்கள் மற்றும் மெனிக் சந்தையிலும் மரக்கறி விலைகள் வீழ்ச்சியடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட சுயாதீன ஊடகவியலாளர் விஸ்வச்சந்திரன் மீது தாக்குதல் மேற்கொண்ட மூன்று ராணுவ அதிகாரிகள் முல்லைத்தீவு போலீசாரால் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று காலை முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதியில் வைத்து முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த சுயாதீன ஊடகவியலாளர் விஸ்வச்சந்திரன் மீது ராணுவத்தினரால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதில் காயமடைந்த ஊடகவியலாளர் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையிலேயே இன்றைய தினம் முல்லைத்தீவு நகரில் ஊடகவியலாளர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை கண்டித்து கண்டன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பேக்கரி உற்பத்தி உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பு தொடர்பில் ஒத்திகைப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படவுள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த அறிவிப்பானது இன்று வெளியிடப்படும் என அகில இலங்கை பேக்கரி உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்று முதல் 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலையினை 17 ரூபாவினால் அதிகரிக்க கோதுமை மா இறக்குமதியாளர்கள் நடவடிக்கை எடுத்தனர். இந்த நிலையில் இன்று முதல் பேக்கரி உற்பத்தியாளர்களின் விலைகளை அதிகரிக்க பேக்கரி உரிமையாளர்கள் தீர்மானித்துள்ளதுடன் அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் நேற்றிரவு கூட்டத்தை கூட்டி இது தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுத்துள்ளதாக தெரிய வருகின்றது. கிணியா குறிஞ்சாக்கனி படகு விபத்தில் சிக்கி திருகோணமலை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்த குறிஞ்சாக்கனி பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் வாதிமா நஃபாவின் ஜனாசா இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. தனது தாயுடன் பாடசாலைக்கு செல்வதற்காக படகில் பயணித்த வேளையில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றிருந்தது. அவரது தாய் உயிர் தப்பிய நிலையில் கிண்ணியா தள வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியிருந்தார். குறித்த சம்பவம் தொடர்பில் தாயார் கருத்து வெளியிடுகையில், இந்த பிள்ளை சம்பவம் நடந்து 6 நாட்களாக கண்களை திறக்கவில்லை, திருகோணமலை வைத்தியசாலையில் இருந்து இரவு மரணித்ததாக சொன்னார்கள் என குறித்த பிள்ளையின் தாயான என் பர்வீனா ஆழ்ந்த சோகத்துடன் கண்ணீர் விட்டழுதார். இலங்கையில் நேற்றைய தினம் கொரோனா தொற்றால் மேலும் 27 பேர் உயிரிழந்துள்ளனர் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விஷுட வைத்திய நிபுணர் அசேல குணவர்த்தன உறுதிப்படுத்தியுள்ளார். இதற்கமைய நாட்டில் பதிவான கொரோனா மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 14,305 அதிகரித்துள்ளது. இதேவேளை இன்று மேலும் 532 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மொத்த தொற்று நோயாளர்களின் எண்ணிக்கை 562,000 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றிலிருந்து பூரண குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 529,662 அதிகரித்துள்ளது. புதிய கோவிட் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ள 6 ஆப்பிரிக்க நாடுகளின் சுற்றுலா பயணிகள் எவரும் கடந்த 14 நாட்களாக நாட்டிற்கு வரவில்லை என சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்கா, நபீபியா, பொட்ஸ்வானா, சிம்பாபே, லெசோதோ மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பயணிகளே கடந்த 14 நாட்களாக நாட்டிற்கு வரவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் கடந்த 14 நாட்களில் இந்த நாடுகளில் இருந்து சுற்றுலா பயணிகளை தவிர வேறு எவரும் நாட்டிற்குள் வந்துள்ளார்களா என்பது குறித்து ஆராயப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். பளை நகரப்பகுதியில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றில் கடந்த 23ஆம் தேதி அன்று பளை காவல்துறை பொறுப்பு அதிகாரிகள் பலர் தாக்கப்பட்டுள்ளனர். பளை நகரப்பகுதியில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றில் மாலை உணவுக்காக சிலர் உணவகத்துக்குள் வந்திருந்த வேளை திடீரென வந்த பளை காவல்துறை பொறுப்பு அதிகாரி அங்கிருந்தவர்கள் மீது கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். இதில் உணவகத்தில் பணிபுரிவோர் மீது தாக்கியுள்ளார்கள். இதன்போது பழைய காவல்துறை பொறுப்பு அதிகாரியிடம் அங்கிருந்தவர்கள் ஏன் எங்களை தாக்குகின்றீர்கள் என்று கேட்டபோது முகக்கவசம் இல்லாமையே தாக்கினேன் என்று கூறியுள்ளனர். மரக்கறிகளின் விலைகளில் பாரிய மாற்றம். முல்லைத்தீவில் மூன்று ராணுவ அதிகாரிகள் மீது பாய்ந்தது அதிரடி நடவடிக்கை. இன்று வெளியாகவுள்ள உத்தியோகபூர்வ அறிவிப்பு. பாடசாலை சென்று சடலமாக திரும்பிய மாணவி, தாயார் கூறும் இறுதி நிமிடங்கள். கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. ஒமிக்ரோன் அச்சம், இலங்கைக்கு வராத ஆப்பிரிக்க நாட்டவர்கள். உணவகத்தினுள் நுழைந்த காவல்துறை அதிகாரி மூர்க்கத்தனமான தாக்குதல்.